ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 9 தேர்டு டாபிக், அதாவது சிலபஸ் படி தேர்டு ஹெட்டிங், அரசியல் கட்சிகளும் அந்த அரசியல் கட்சிகளும் மக்களுக்கு செஞ்ச நலத்திட்டங்களும். சரியா, அரசியல் கட்சிகளும் நலத்திட்டங்களும் தான் பார்க்க போகிறோம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா, யூனிட் 9 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அரசியல் கட்சி அதை ஸ்டார்ட் பண்ணவர், துவங்கிய ஆண்டு இதை பார்ப்போம். நீதி கட்சி, டாக்டர் டிஎம் நாயர் மற்றும் தியாகராய செட்டி, இவர் வந்து 1916 ஆரம்பிச்சிருப்பாங்க. திராவிடர் கழகம், ஈவேரா பெரியார், 1944. கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சரியா, அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம், சிஎன் அண்ணாதுரை, 1949. ஏடிஎம்கே, எம்ஜிஆர், 1972. இந்து முன்னணி, ராமகோபாலன், 1980. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மலைச்சாமி, 1982. பாட்டாளி மக்கள் கட்சி, மருத்துவர் ராமதாஸ், 1989. மறுமலர்ச்சி, திராவிட முன்னேற்ற கழகம், மதிமுக, வைகோ, இல்லை வைகோபால்சாமி, 1994. தமிழ் மாநில காங்கிரஸ், ஜிகே மூப்பனார், 29 மார்ச், 1996. புதிய நீதி கட்சி, ஏசி சண்முகம், 2001. புதிய தமிழகம் கட்சி, க கிருஷ்ணசாமி, 1997. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், விஜயகாந்த் வந்து 2005. அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி, சரத்குமார், 2007. மனிதநேய மக்கள் கட்சி, ஜவஹர்லா, 7/2/2009. அடுத்து கொங்கு நாடு முன்னேற்ற கழகம், பெஸ்ட் எஸ் ராமசாமி, 15/2/2009. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி, சீமான், 2010. தமிழக வாழ்வுரிமை கட்சி, வேல்முருகன், 2012. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, ஈஸ்வரன், 2013. காந்திய மக்கள் கட்சி, தமிழரவி மணியன், 2014. மக்கள் நீதி மையம், கமல்ஹாசன், 21/2/2018. அடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், டிடிவி தினகரன், 15/3/2018. சரியா, இதே தமிழக முதலமைச்சர்கள் சுதந்திரத்துக்கு முன் வந்து யாரெல்லாம் இருந்தேன்னு பார்த்துருவோம். ஏ சுப்புராயலு, 17/12/1920. இதில் இருந்து 11 ஜூலை 1921 ஒரு முறை இருந்திருக்காரு நீதி கட்சி. பனகல் ராஜா, 11 ஜூலை 1921 டு 3 டிசம்பர் 1926 ஒரு முறை இருந்திருக்கார் நீதி கட்சி. பி சுப்புராயன், 4 டிசம்பர் 1926 டு 27 அக்டோபர் 1930 ஒரு முறை சுயேட்சையாக இருந்திருக்காரு. அடுத்து முனுசாமி நாயுடு, 27 அக்டோபர் 1930 டு 4 நவம்பர் 1932 ஒரு முறை நீதி கட்சி. ராமகிருஷ்ண ரங்காராவ், 5 நவம்பர் 1932 டு 4 ஏப்ரல் 1936 ஃபஸ்ட் டைம் நீதி கட்சி. பி டி ராஜன், 4 ஏப்ரல் 1936 டு 24 ஆகஸ்ட் 1936 நீதி கட்சியை சார்ந்தவர். அடுத்து ராமகிருஷ்ண ரங்காராவ், 24 ஆகஸ்ட் 1936 டு 1 ஏப்ரல் 1937 செகண்ட் டைம். சரியா, ராமகிருஷ்ண ரங்காராவ் வந்து செகண்ட் டைமாக இருக்கார் நீதி கட்சியை சார்ந்தவர். அடுத்து கூர்மா வெங்கட ரெட்டி நாயுடு, 1 ஏப்ரல் 1937 டு 14 ஜூலை 1937 ஒன் டைம் நீதி கட்சி. அடுத்து ராஜாஜி ராஜகோபாலாச்சாரி வந்து 14 ஜூலை 1937 டு 29 அக்டோபர் 1939 ஒன் டைம் இருந்திருக்கார் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். த பிரகாசம், 30 ஏப்ரல் 1946 டு 23 மார்ச் 1947 காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், ஒன் டைம் இருந்திருக்கார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வந்து 23 மார்ச் 1947 டு 6 ஏப்ரல் 1949 வரைக்கும் இருந்திருக்காரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அடுத்து குமாரசாமி ராஜா, 6 ஏப்ரல் 1949 டு 26 ஜனவரி 1950 ஒன் டைம் இருந்திருக்காரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். சரியா, அடுத்து தமிழக முதலமைச்சர்கள் சுதந்திரத்திற்கு பின்பு யாரெல்லாம் இருந்திருக்கோன்னு பார்ப்போம். பி எஸ் குமாரசாமி ராஜா வந்து 26 ஜனவரி 1950 டு 9 ஏப்ரல் 1952 இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்தவர். ரெண்டாவது டைமாக ராஜாஜி இருக்கார், 10 ஏப்ரல் 1952 டு 13
ஏப்ரல் 1954 ரெண்டாவது டைமாக இருக்கார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அடுத்து காமராஜர் இருக்கார், 13 ஏப்ரல் 1954 டு 31 மார்ச் 1957 ஃபஸ்ட் டைம். அடுத்து செகண்ட் டைமாக 13 ஏப்ரல் 1957 டு 1 மார்ச் 1962. அடுத்து தேர்ட் டைமாக வந்து 15 மார்ச் 1962 டு 2 அக்டோபர் 1963. சரியா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான், மூணு டைம் இருந்திருக்காரு. சரியா, கல்வி கண் திறந்த காமராஜர் தான். சரியா, தொடர்ந்து மூணு டைம் இருந்திருக்காரு. அடுத்து எம் பக்தவச்சலம், 2 அக்டோபர் 1963 டு 6 மார்ச் 1967 ஃபஸ்ட் டைம் இருந்திருக்காரு. இந்திய தேசிய காங்கிரஸ், சரியா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான். காங்கிரஸ் கட்சியோட கடைசி முதலமைச்சர் யாருன்னு கேட்டால் பக்தவச்சலம். சரியா, காமராஜர்னு சொல்லிடுறாதீங்க, தப்பாயிரும். எம் பக்தவச்சலம். சரியா, அடுத்து டிஎம்கே ஆட்சி பிடிக்கி சிஎன் அண்ணாதுரை, 6 மார்ச் 1967 டு 6 ஆகஸ்ட் 1968 ஃபஸ்ட் டைம் இருக்கார். அடுத்து செகண்ட் டைமாக 1968 டு 3 பிப்ரவரி 1969. சரியா, செகண்ட் டைமாக இருக்கார். அடுத்து அவர் வந்து 3 பிப்ரவரி 1969 வரைக்கும் இருந்திருப்பார். அடுத்து அண்ணா அவர்கள் இறந்துருப்பார். இறந்ததுக்கப்புறம் ரா நெடுஞ்செழியன் வந்து தற்காலிக முதல்வராக இருப்பார். அது எப்போன்னா 3 பிப்ரவரி 1969 டு 10 பிப்ரவரி 1969. சரியா, அவரும் டிஎம்கே சார்ந்தவர் தான். அடுத்து கலைஞர் கருணாநிதி ஆட்சிக்கு வராரு, 10 பிப்ரவரி 1969 டு 4 ஜனவரி 1971 ஃபஸ்ட் டைமாக இருக்கார். அடுத்து 15 மார்ச் 1971 டு 31 ஜனவரி 1976 செகண்ட் டைமாக இருக்கார். அடுத்து ஆட்சி கலைஞ்சிருது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து 31 ஜனவரி 1976 டு 30 ஜூன் 1977 வரைக்கும் இருக்காங்க. சரியா, குடியரசுத் தலைவர் ஆட்சி. அடுத்து எம்ஜிஆர் வந்து ஆட்சி பிடிக்கிறாரு, 30 ஜூன் 1977 டு 17 பிப்ரவரி 1980 ஃபஸ்ட் டைமாக இருக்கார். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட்சி கலைஞ்சி குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆகிடுது, 17 பிப்ரவரி 1980 டு 9 ஜூன் 1980 வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்குது. அடுத்து மறுபடியும் எம்ஜிஆர் தான் ஆட்சி பிடிக்கிறாரு, 9 ஜூன் 1980 டு 15 நவம்பர் 1984 செகண்ட் டைமாக இருக்கிறார். அடுத்து எம்ஜிஆர் தான், 10 பிப்ரவரி 1985 டு 24 டிசம்பர் 1987 தேர்ட் டைமாக இருக்கார். சரியா, அடுத்து எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் மறுபடியும் ரா நெடுஞ்செழியன் தற்காலிக முதல்வராக இருக்கார். அவர் ஏடிஎம்கே கட்சியை சார்ந்தவர் தான். சரியா, 24 டிசம்பர் 1987 டு 7 ஜனவரி 1988. சரியா, அடுத்து ஜானகி ராமச்சந்திரன், எம்ஜிஆரோட மனைவி ஜானகி ராமச்சந்திரன் வந்து 7 ஜனவரி 1988 டு 30 ஜனவரி 1988 வரைக்கும் ஆட்சியில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 23 நாள் தான் ஃபஸ்ட் டைமாக இருக்காங்க ஏடிஎம்கே கட்சியை சார்ந்தவங்க. அடுத்து குடியரசுத் தலைவர் ஆட்சி, 30 ஜனவரி 1988 டு 27 ஜனவரி 1989. சரியா, அடுத்து கலைஞர் கருணாநிதி வந்து ஆட்சி பிடிக்கிறாங்க டிஎம்கே சைட்லேருந்து, 27 ஜனவரி 1989 டு 30 ஜனவரி 1991 தேர்ட் டைமாக ஆட்சி பிடிக்கிறாரு. அடுத்து குடியரசுத் தலைவர் ஆட்சி, ஆட்சி கவிழ்ந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து 30 ஜனவரி 1991 24 ஜூன் 1991 வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கு. அடுத்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சி பிடிக்கிறாங்க ஏடிஎம்கே சார்பாக. சரியா, 24 ஜூன் 1991 டு 12 மே 1996 வரைக்கும் ஃபஸ்ட் டைம். அடுத்து கலைஞர், 13 மே 1996 டு 13 மே 2001 நாலாவது டைமாக டிஎம்கே சார்பாக. அடுத்து ஜெயலலிதா, 14 மே 2001 டு 21 செப்டம்பர் 2001 செகண்ட் டைமாக, அவங்க ஏடிஎம்கே சார்பாக. அடுத்து ஒரு வழக்கில் வந்து தண்டனை பெற்றதுனால அவங்க வந்து முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அடுத்து அப்போ இடைக்கால முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் வந்து 21 செப்டம்பர் 2001 1 மார்ச் 2002 வரைக்கும் ஃபஸ்ட் டைமாக ஏடிஎம்கே சார்பாக முதலமைச்சர் ஆவார். அடுத்து ஜெயலலிதா அம்மா வந்து 2 மார்ச் 2002 12 மே 2006 சரியா தேர்ட் டைமாக ஏடிஎம்கே சார்பாக ஆட்சி பிடிப்பாங்க. ஆட்சி பிடிக்க மாட்டாங்க, சிஎம் ஆவாங்க, அவங்க ஆட்சி தான் நடந்துகிட்ருக்கோம். அடுத்து கருணாநிதி வந்து 13 மே 2006 டு 15 மே 2011 வரைக்கும் அஞ்சாவது டைமாக டிஎம்கே சார்பாக சிஎம் இருப்பார். அடுத்து ஜெயலலிதா அம்மா வந்து 16 மே 2011
27 செப்டம்பர் 2014 வரைக்கும் நாலாற்றுப்பை எடிஎம்கே சார்பாக சிஎம்மாக இருப்பாங்க. அடுத்து ஓ பன்னீர்செல்வம் 28 செப்டம்பர் 2014 டு மே 23 2015 செகண்ட் டைம் வந்து ஏடிஎம்கே சார்பாக இடைக்கால முதல்வராக இருப்பார். அடுத்து ஜெயலலிதா வந்து மே 23 2015லேருந்து டிசம்பர் 6 2016 வரைக்கும் 6வது டைமாக ஏடிஎம்கே சார்பாக சிஎம் இருப்பாங்க. சரியா? அடுத்து அடுத்து அம்மா இறந்துருவாங்க. இறந்ததுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம் இடைக்கால முதல்வராக டிசம்பர் 6 2016லேருந்து பிப்ரவரி 16 2017 வரைக்கும் 3rd டைமாக இருப்பார். இப்போ வந்து எடப்பாடி கே பழனிசாமி வந்து பிப்ரவரி 16 2017லேருந்து தற்போது வரைக்கும் பதவியில் நீடிச்சிக்கிட்டுருக்காரு. சரியா? ஃபஸ்ட் டைமாக ஏடிஎம்கே சார்பாக சிஎம் ஆகிருக்கிறாரு. சரியா? அடுத்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சுதந்திரத்திற்கு முன்னர் நீதி கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சியும், சுதந்திரத்துக்கு பின்பு வந்து காங்கிரஸ் திமுக மற்றும் அதிமுக கட்சிகளும் ஆட்சி அமைத்து பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றின. சரியா? சரி, இதுவரைக்கும் சிஎமோட லிஸ்ட்டு பார்த்துட்டோம். இதோட கண்டினியூட்டியாக அடுத்த பார்ட்டில் தொடர்ந்து ஒவ்வொரு கட்சியும் மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் செஞ்சதுன்னு தொடர்ச்சியாக பார்ப்போம். சரியா? நன்றி. வெற்றி நமதே. முடிஞ்சால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா?